ஆண்டின் பொது காலம் 23 வாரம் வியாழக்கிழமை. நீ வேண்டும் நிறைவா, நீ வேண்டும் தலைவா, நிறைவாழ் நீ அல்லவா, நிரந்தரம் நீ அல்லவா. நீ வேண்டும் நிறைவா, நீ வேண்டும் தலைவா, நிறைவாழ் நீ அல்லவா, நிரந்தரம் நீ அல்லவா. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 27-38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவர்களை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கேட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். பிற குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறிந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன், கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு
இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள். அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார் என்பது பாடல் வரிகள். இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த அன்பிற்கு இலக்கணமாக அமைகின்றது. அதுவும் கிறிஸ்தவர்களின் அன்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இயேசு தெளிவாக காட்டுகின்றார். பகைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்னும் கட்டளையை இயேசு தருகின்றார். இது சாதாரண மனித இயல்பை தாண்டி செல்லும் ஒரு கோரிக்கை. பிறர் நமக்கு தீங்கிழைத்தால் அவர்களுக்கு அதே பாணியில் நாமும் தீங்கிழைப்பது சரியே என்பது உலகப்போக்கு. ஆனால் கடவுளின் பார்வை வேறுபட்டது. அவருடைய அன்பு எல்லா மனிதருக்கும் வழங்கப்படுகின்றது. தம்மை ஏற்போரையும் மறுப்போரையும் அவர் அன்பு செய்கின்றார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கதிரவனை எழச் செய்கின்றார். தம் கட்டளைகளை மீறி நடந்து பிற மனிதருக்கு தீங்கிழைக்கின்ற மனிதரையும் கடவுள் அன்பு செய்கின்றார். கிறிஸ்தவ மறையின் ஆறாம்சம், மறை உண்மை ஆணிவேர் அனைத்தும் அன்புதான். இந்த அன்பிற்காகத்தான் கடவுளாக இருந்தவர் மனிதரானார். அன்பே கடவுள். இதே அன்பின் பாணியில் நாமும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் போதனை. இங்கே மூன்று அம்சங்கள் உள்ளன. அன்பு என்பது நம் உள்ளத்திலிருந்து எழுகின்ற உணர்வு. இந்த அன்புணர்வு பகைவர் மட்டிலும் காண்பிக்கப்பட வேண்டும். உணர்விலிருந்து பிறப்பது. நாம் பேசுகின்ற சொல் பகைவரை நாம் சபித்தனாகாது, மாறாக அவர்கள் வாழ்க என நாம் ஆசி கூற வேண்டும். பகைவருக்கு எதிராக நாம் செயல்படாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இறுதியாக பகைவருக்காக நாம் இறைவனிடம் அன்றாட வேண்டும். இவ்வாறு இயேசு பகைவர் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய அன்பை மிக ஆழமான விதத்தில் எடுத்து கூறுகிறார். உணர்விலும் சொல்லிலும் செயலிலும் இறைவேண்டலிலும் நாம் பகைவரை அன்பு செய்வது வெளிப்பட வேண்டும். அப்போது கடவுள் எல்லா மனிதரையும் வேறுபாடின்றி அன்பு செய்தது போல நாமும் அன்புடையவர்களாக மாறுவோம். அவ்வாறு செய்யும் போது இந்த இயேசுவின் அன்பு கட்டளை நமக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த சவாலை தான் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்முன் வைக்கின்றார். நீ என்னை பின்பற்றுவராயிருந்தால், நீ ஒரு கிறிஸ்து அவளாக கிறிஸ்து அவனாக இருந்தால் இந்த பகைவரிடத்திலும் அன்பு காட்டும் போக்கினை வாழ்வாக்க வேண்டும். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கும் செய்யுங்கள் என்று இயேசு கட்டளையிடுகின்றார். மத்தேயு நற்செய்தியில் இதே பகுதியானது கோல்டன் ரூல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பொன் விதி. இதுதான் மனித இனத்தின் மிகப்பெரிய சவால். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்புதான் அதிகமாக இருக்கும். ஆனால் அவற்றை நாம் எவ்வாறு பிறருக்கு செய்வது என்பது மனிதனால் மனித சக்தியால் இயலாத ஒன்று, எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. பிறர் எனக்கு இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் போது, அவ்வாறு நேரங்களில் அது தவறுகின்ற போது நமக்கு எதிர்பார்ப்பு ஏமாற்றமும் அதிகமாகிறது. அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள அதிலிருந்து வெளிவர நமக்கு எடுக்கும் காலமோ அதிகம். அதே சமயத்தில் பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு செய்யும் போது நம்மிடமிருக்கும் அன்புணர்வு வெளிப்படுகின்றது. நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகின்றோம். எனவே இந்த நாளில் இயேசு நமக்கு விடுக்கும் சவால்களை ஏற்று பகைவரிடம் அன்பு செலுத்தி சபிப்போருக்கு ஆசி கூறி நம்மை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டி நமக்காக நமக்கு எதிராக செயல்படுவோருக்கு நமக்கு எதிராக காரியங்களை செய்வோர்களுக்காக நாம் இறைவரிடம் அருள் வேண்டுவோம். அவ்வாறு அவர்களுக்கு அன்பு கூறும் போது நம்முடைய ஜெபம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாமும் கிறிஸ்து அவனாக உண்மையான கிறிஸ்து அவளாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் இதற்கான அருள் வரங்களை இறைவனிடம் இறைஞ்சி வேண்டுவோம். இறைவன் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன்,
தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? செப்டம்பர் 9 புனித கிளாவர் ராயப்பர். இவர் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்று தேர்ந்த பின் இயேசு சபையில் சேர்ந்தார். அங்கு புனித அல்போன்ஸ் ரோட்ரிக்ஸ் எனும் துணை சகோதரர் இவருக்கு ஆன்ம வழிகாட்டியானார். அவரது ஆலோசனையின் மேல் தென் ஆப்பிரிக்காவில் உழைக்க தம்மை கையளித்தார். முதலில் கர்த்தஜோனா நகருக்கு சென்றார். மேற்கிந்திய தீவுகளுக்காக அடிமைகள் அங்கு விற்கப்பட்டு வந்தார்கள். 40 ஆண்டுகளாக அடிமைகளுக்காக இவர் உழைத்தார். அடிமைகளின் தந்தையாகவும் மருத்துவராகவும் ஆசிரியராகவும் நண்பராகவும் பணிபுரிந்தார். அடிமைகளின் அடிமை எனும் பட்டம் பெற்றார். இவரது ஆச்சரியத்திற்குரிய பொறுமையும் கருப்பின மக்கள் மீது இவர் கொண்ட அன்பையும் அகில உலகம் பாராட்டியது. பசியால் இருந்தவர்களுக்கும் உடையின்றி இருந்தவர்களுக்கும் இவர் தம் உணவையும் உடையும் கொடுப்பார். துன்புறுத்தப்பட்ட கருப்பின அடிமைகளுக்கு திருவிவிலயத்தில் சொல்லப்பட்ட நல்ல சமாரியத்தன் ஆனார். எசேக்கியல் இறைவாக்கினர் கூறும் நல்ல ஆயரின் குறிகள் அனைத்தும் இவரிடம் இருந்தன. இலகியது மனம் கொண்ட யோபு மகாத்மாவுக்கும் இவரை ஒப்பிடலாம். இவருக்கு ஏராளமான தொல்லைகள் வந்தது. இயேசு சபை குருக்கள் முதலாய் இவருக்கு தொல்லை கொடுத்தார்கள். இவரோ எதையும் பொருட்படுத்தவில்லை. 300,000 பேருக்கு மேல் இவரது கையால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள். திருமுழுக்கு பெற்றவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அடிமை கப்பல் வராத நாட்களில் உள்நாட்டுக்கு போய் தாம் மனம் திருப்பிய மக்களுக்கு மறைவுரைகள் நிகழ்த்துவார். திருமணங்களை சரிப்படுத்தி குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவே, இறைவனின் திருமகனே, நீரே என் தந்தை, நீரே என் தாய், எனக்கு எல்லாம் நீவீர் என்று இவர் அடிக்கடி கூறுவார். இறைவாவும் அன்பு உயிரினும் உயர்ந்தது. உம் புகழின் நாளும் என்னாவில் ஒலிக்கும். இறைவாவும் அன்பு உயிரினும் உயர்ந்தது.